Hi friends, welcome to our cooking time channel. இன்னைக்கு நாம ஹோட்டல்ஸ் வயல வீடே மணக்கற அளவுக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய காய்கறியில வச்சு ஒரு அருமையான வெஜிடபிள் பிரியாணி தாங்க இப்ப பண்ண போறோம். இந்த வீடியோவை நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையாவே பண்ணிருக்கேங்க. சொல்றது என்னங்க, நீங்களே பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர்ல 100 மில்லி சமையல் எண்ணெய் ஊத்திக்கலாங்க, கூடவே ஒரு 50 மில்லி நெய் சேர்த்துக்கலாங்க. பிரியாணியை தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அனாசிப்பூ, பிரிஞ்சி இலை இதை சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு இதோட சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாயை முழுசாக நாம் இதோட சேர்த்துட்டு 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நாம் போட்ட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ண பிறகு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, 150 கிராம் கேரட்டு, 150 கிராம் பச்சை பட்டாணி, 100 கிராம் கட் பண்ண இந்த மாதிரி பீன்ஸு எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாங்க. இந்த காய்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு 150 கிராம் தக்காளியை அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த காய்கறியெல்லாம் கிட்டத்தட்ட 1/4 வேக்காடு வந்து தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வந்துடுங்க. அதுக்கப்புறமா நாம் இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாங்க. இப்போ காய்கறியெல்லாம் 1/4 வேக்காடு வந்து தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சுங்க. இப்போ நாம் மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நாம் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பியூர் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாங்க. நாம் போட்ட காய்கறிகள் இந்த மசாலா பொடி எல்லாமே இந்த அளவுக்கு மிக்சிங் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா இதோட 100 மில்லி தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ண 1 கிலோ பிரியாணி அரிசியை இதோட சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு 1 முறை கிளறி விட்டுக்கலாங்க. இந்த அரிசிக்கு பேர் பிரியாணி அரிசி தாங்க. இந்த அரிசியை ஒரு சிலர் சீரக அரிசின்னு சொல்லுவாங்கங்க. இந்த அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அளந்து பார்த்துட்டு அந்த அளவை போல் 1 1/2 மடங்கு தண்ணியை இப்போ நாம் இதில் சேர்த்துக்கலாங்க. அதாவது அரிசி 1 பங்குனா தண்ணி 1 1/2 பங்குங்க. 1 கையளவு புதினாவும் 1 கையளவு மல்லித்தலையும் இதோட சேர்த்துக்கலாங்க. 1 முறை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நாம் உப்பு போதுமா பத்தாதன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஃபைனலாக குக்கரோட மூடியை மூடிட்டு அதோட விசில போட்டுடலாங்க. மீடியமான ஃப்ளேமில் 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வாவ், சூப்பருங்க. பிரியாணி வாசம் வீடே மணக்குதுங்க. பார்த்தீங்களா, அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பக்காவாக பாயில் ஆகிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் 1 சூப்பரான சுவையான வீடே மணக்கிற அளவுக்கு 1 அருமையான வெஜிடபிள் பிரியாணி தயார் பண்ணிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக 1 லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் 1 அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.